அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபவுஜி அப்படின்ற கேமை இன்னும் கொஞ்ச நாள் லான்ச் ஆக போகுது. இதனோட லான்ச் எப்போ இருக்கும், இந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சில அப்டேட்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ கூட போகலாமா? இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னொரு பேர் கௌதம். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க, பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் வரும், அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் சேர்த்து வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமாக டெக் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே கைஸ், ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுஜி அப்படின்ற ஒரு கேம் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்தது. அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ கடைசியில் என் கார்டில் வந்து கொடுக்குறேன், அதை போய் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பப்ஜி இப்போ உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பப்ஜி வந்து பேன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபவுஜி அப்படின்ற கேமை வந்து கொண்டு வர போறதா பாலிவுட்ல நம்மளோட இந்தி ஆக்டர் வந்து இருக்கார் இல்லையா, அக்ஷய் குமார், அவர் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தார். இது வந்து ஒரு நேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கேமாக இருக்கும், அதாவது நம்மளோட இந்தியன் ஆர்மி இருக்காங்க இல்லையா, அவங்கள ரிலேட் பண்ணி தான் இந்த கேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து பப்ஜியை வந்து காம்படிட் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க, பப்ஜி போயிடுச்சு ஸோ பப்ஜி மாதிரி ஆல்டர்னேட்டிவாக அவர் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து ஸோ நிறைய டாக்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட் எடுத்துல நியூஸ் அப்படி தான் வந்து வந்தது. ஸோ அதனால் நிறைய பேர் எல்லாமே அதே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ என்கோர் கேம்ஸ் அப்படின்றவங்க தான் இந்த ஃபவுஜி அப்படின்ற கேமை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த சிஇஓ கோண்டல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் பப்ஜிக்கு காம்படிஷனாக இது வந்து கிடையவே கிடையாது, பட் நாங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இந்தியன் ஆர்மிக்கு இதை வந்து டெடிகேட் பண்ண மாதிரி தான் கேம்ஸ் வந்திருக்கும். அதுவும் முக்கியமாக அந்த இந்தியன் ஆர்மி என்னெல்லாம் என்ன சினாரியோஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி சினாரியோஸ் தான் கேமாக நாங்கள் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இது வந்து பப்ஜி மாதிரி இருக்கவே இருக்காது அப்படின்றது தெரியுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அதே போல் இது வந்து ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு எல்லாரையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு அப்படி வந்து இருக்காது அப்படின்ற மாதிரியும் வந்து தெரியுது. ஓகேங்களா, இப்போ பப்ஜி மாதிரி நம்ம எப்படி சுட்டுக்கிட்டு இருக்கோமோ எல்லாத்தையும் அந்த மாதிரி இருக்காது, பட் இது வந்து ஒரு மிஷன் கேம்ஸ் மாதிரி மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியன் ஆர்மி எப்படி வந்து நம்ம எனிமி ஆப்போனன்ட்ஸோட வார்லாம் எப்படி வந்து நடக்குதோ அந்த மாதிரி தான் வந்து கொண்டு போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேமோட ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்கும் அப்படின்னா, குல்வான் வேலியில் நடந்த அந்த வார சம்பவத்தை இருக்க மாதிரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஃபவுஜி அப்படின்ற கேம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயிங் ஃபார்வர்ட்ஸ் நிறைய எபிசோட் ஒரு ஒரு வாரம் வந்து இருக்கிற இந்தியா எப்படிலாம் வந்து வார் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து எபிசோட்ஸ் மேபி கோயிங் ஃபார்வர்டில் வந்துருக்கலாம். பட் இப்போ வரையும் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எபிசோடில் குல்வான் வேலியில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்ததோ அதுதான் வந்து அவங்களுக்கு கேமில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஆர்மி உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்க வார்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்கில் வார்ஸ், ஸோ இப்போ நடக்கிற இந்த இந்தியா சைனா வார், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இது இந்தியன் ஆர்மி என்னெல்லாம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாங்களோ அதை ஒரு ஸ்டோரியாக பேஸ் பண்ணி தான் இந்த கேம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்டேட் இப்போ வந்திருக்கு. அதனால் இதை வந்து யாரும் பப்ஜி மாதிரி இருக்கும் அப்படின்றத இனிமேல் யாரும் வந்து எடுத்துக்காதீங்க, ஏன்னா அது வந்து சிஇஓவே சொல்லிட்டார் இப்படி தான் இருக்கும் கேம் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இது எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னா, அக்டோபர் மாதம் வந்து இந்த கேம் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 ஆப்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதா இந்த கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த நியூஸ் தான் இப்போ வந்து சுட சுட வந்து போயிட்டுருக்குது. எப்படி இந்த ஃபவுஜி அப்படின்ற கேம் வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, 20% ஆஃப் த ரெவன்யூ இந்த கேம்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ, நம்ம கேமில் வாங்கக்கூடிய ஏதாவது வாங்கணும், அந்த கேமுக்குள்ளே ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் 20% நம்ம இந்தியன் ஆர்மிக்கு வந்து கொடுக்க போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கேஸ், இதான் வந்து ஃபவுஜியோட கேம் பிளே எப்படி இருக்க போகுது மற்றும் எப்போ லான்ச் ஆக போகுதுன்றக்கூடிய டீட்டெயில்ஸு. ஸோ அதனால் பப்ஜி மாதிரி இருக்கும் அப்படின்ற எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் வந்து விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மறக்காமல் எல்லா நண்பர்கள் கூடயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.